ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படித்தால் போதும் ஹரிஷ் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் முழுவதுமாக சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த டாபிக்ஸ் ஏரியாஸ் நீங்க நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சா போதுங்க அடிஷ்னல் ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நமக்கு படிச்சுட்டு இருக்க உங்களுடைய குரூப்போட சிலபஸ முழுவதுமாக ஸ்கூல் புக்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நீங்க ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும் அதாவது நான் முழுவதுமா நல்லா படிச்சுட்டேனா இல்ல இதற்கு அப்புறமும் இன்னும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்க மேல ஏதேனும் ஒரு சிறு சந்தேகம் உங்களை நீங்க ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி ஜஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்ல படிச்ச கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்திருக்க கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துக்கலாம் சோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முழுவதுமாகவே நீங்க வெறும் ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடாது உங்களுடைய செல்ஃப் நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நீங்க ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது எடுக்கிற நோட்ஸை திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ஓனாக எடுத்த அந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணி படிச்சவங்க தான் சொன்னீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் அதுவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சிக்கு பழைய ஸ்கூல் புக் படிக்கணுமா அல்லது புது ஸ்கூல் புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு வீடியோ இதற்கு முன்பாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எஜுகேஷன் பிளஸ் ஜாப் ஓரியன்டா ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய டவுட் கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டவுட் அண்ட் உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி கிளியரா ஷார்ட் வீடியோ நம்ம போடுறோம் சோ உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த டவுட் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற எல்லா நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமா அல்லது ஸ்டடி மெட்டீரியல் அடிஷனலாக வாங்கி படிக்கணுமா அப்படின்ற இந்த ஒரு இம்பார்ட்டண்டான டவுட்டுக்கு அவங்களும் க்ளியரான ஆன்சரை தெரிஞ்சுப்பாங்க ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சும்பலையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனலில் அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ தேங்க்யூ டேக் கேர்